ஒட்டகத்திற்கு நன்றி சொல்லும் விக்ராந்த். ஜெகதீசன் சுப்புவோட டைரக்ஷனில் பக்ரீத் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு விக்ராந்த். இவருக்கு ஜோடியாக வசுந்தரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் முக்கிய கதாபாத்திரத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்காராம். அது யார் அப்படின்னா, பக்ரீத் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ப இந்த படத்தில் ஒரு ஒட்டகம் நடிச்சிருக்கான். ஸோ இந்த படத்தை குறித்து விக்ராந்த் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த படம் வந்து எனக்கு பயங்கர தைரியத்தை கொடுத்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை இதுக்கப்புறமும் யாரும் எடுக்க போகிறதில்ல, இதுக்கு முன்னாடியும் யாரும் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி விக்ராந்த் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒட்டகத்தை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட கஷ்டம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி விக்ராந்த் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு பாம்பேலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வருவோமோ அதை விட அதிகமான கஷ்டம் வந்து இந்த ஒட்டகத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த ப்ரொடியூசர் பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஒட்டகத்துக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு ஒட்டகம் தான் தேவைப்பட்டுச்சு, அந்த ஒரு ஒட்டகத்தை தான் கொண்டு வரலான்னு அப்படிங்கிற பிளானில் இருந்தோம். ஆனால் ஒரு ஒட்டகத்தை தனியாக அனுப்ப மாட்டாங்களா, அந்த ஒட்டகத்தோட ரிலேஷன் அதாவது அவங்க அம்மாவையும் இன்னொரு ஒட்டகத்தையும் சேர்த்து தான் அனுப்புவாங்களா. ஸோ நாங்கள் மொத்தம் மூணு ஒட்டகத்தை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. மொத்தமாக 100 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்களா அந்த ஒட்டகத்தை வச்சு. 100 நாளுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த ஒட்டகத்தை கூட்டிட்டு போய் எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே விட்டுட்டாங்களா சேஃபாக. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.